அதில் யாருக்குமே தெரியாது அதாவது அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்றரை நிமிஷத்தில் ஜாதகம் மாறினுமானா முழு ஜாதகம் மாறாது ஆனால் ஒரு கிரகம் நின்ற உபநக்ஷத்திரம் மாறும் அதற்கு பயங்கரமான வேல்யூ உண்டு அதனால் அந்த ஒரு ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும் ஒரு நாள் நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விடுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்ற என்கிட்ட பேசலாம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கப் போகிறது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தில் மிக முக்கியமான நான்கு தேதிகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மார்ச் ஆறாம் தேதி மாசி மகம் மாசி மகத்தில் பிறகக்கூடிய குழந்தைகள் ஜெகத்தை ஆழக்கூடிய வல்லமை படைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் மாசி மகத்தில் குழந்த பிறந்ததுனா பௌர்ணமி திதி அதனால் ஒன் எயிட்டி டிகிரிஸில் நினைக்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய தித்தின்னு சொல்லலாம் அந்த நாளில் வந்து தாயாரை வந்து சேவிக்கிறது பெருமாளை சேவிக்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது மிக உகந்த பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் பதினைந்தாம் தேதி மார்ச் கால்நடையான் நோன்பு அதாவது இந்த பழைய தாலியை வந்து எடுத்துகிட்டு புதுசாக அந்த தாலியை கோக்குறது இதெல்லாம் வந்து சுமங்கலிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது சுமங்கலி பிரார்த்தனை வீட்டில் பண்ணுறது ஐந்து பேரை பெண்களை வீட்டில் கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த பெண் சோ பெண் தோஷம் பெண் சாபம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் உகாதி பண்டிகை அனைத்து தெலுங்கு கனடா வாழ் நபர்களுக்கு நேயர்களுக்கு அதாவது தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய நேயர்களுக்கு இனிய உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த அப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும் முப்பதாம் தேதி மார்ச் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம ராம ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணக்கூடிய அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ராமபுரானுடைய சோஸ்திரம் ராமதாம பகத்தாரம் ஆபதாம பகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகா பீராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யாம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அஷ்டைஸ்வரியங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோஸ்திரம் ராமபிரானுடைய சோஸ்திரம் அதை நீங்கள் சொல்லக்கொள்ள பயங்கரமான நல்ல விஷயங்கள் ஸோ ஏப்ரல் மாதம் அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதின்னு சொன்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னா உக்ரமான வெயில் ஆரம்பித்தோம் அதனால் ராமபிரானுடைய வழிபாடு பண்ணிடுது ஸ்ரீராம நவமியிலேருந்து நீங்கள் வந்து நீர் மோர் கொடுக்கணும் பானகம் கொடுக்கணும் இது கொடுக்க கொடுக்க வந்து இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சந்திர தோஷம் நிவர்த்தியாகும்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும் அடுத்தது பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறுறாரு பங்குனி மாதம் ஆரம்பம் பதிமூணாம் தேதி சுக்ரன் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைக்கிறது ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி பதினேழாம் தேதி புதன் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து அவரும் பயிற்சி அடைக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஃபுல்லாக ஏதோ ஒன்று நடந்து தான் இருக்குது ஸோ இதற்கான பலன்களை ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது பதிநாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு மூணு கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது சூரியன் சனி புதன் மூணுமே உட்காந்துருக்கிறது நினச்சத நடக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பெருமை கொள்விங்க நல்ல பேர் வாங்கிறது புகழடைகிறது நல்ல ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது குழந்தைய பிராப்தம் ஏற்படுறது ப்ரமோஷன் கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் அந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் பாவகம்ங்கிறது விரயஸ்தானம் அந்த விரையஸ்தானத்தில் மூணு கிரக சஞ்சாரம் ஏற்பட உள்ளது எது எது அதே சூரியன் புதன் குரு மூணுமே பயிற்சி அடைகிறது பர பதினஞ்சாம் தேதி சூரியன் பயிற்சி அடைகிறார் புதன் அடுத்த ரெண்டு நாளில் அவரும் கிளம்பி அங்கே போயிடுறார் ஸோ புதன் அந்த இடத்துல நீச்சம் ஸோ என்ன கவனமாக பார்த்துக்கணும் புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு மொபைலு லேப்டாப் இதெல்லாம் சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் மெயின்டெனன்ஸ் வர்றது இல்லை மாற்றுறது அது எதாவது குளறாகிறது கோளாராகிறது இந்த மாதிரி விஷயங்கள்னு நடைபெறும் ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கிறது அதனால் பெரிய ஒரு தோஷம்னு சொல்ல முடியாது சூரியன் குரு காம்பினேஷன் பொதுவாகவே அரசியல் அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் காணாமல் போகிறது எல்லாம் முக்கியமான ஆவணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்குறது நிரம்பு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் கொடுக்குறது பிரிண்டிங் இல்லை ப்ராப்ளம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு நடக்கும் ஆனால் உங்களுடைய பொதுவான பலன்கள் பார்க்கப்பொழுது பதினாலாம் தேதிக்குள்ளே மேக்சிமம் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் இடமாற்றம் பண்ணுவீங்க வேலை மாற்றம் பண்ணுவீங்க தொழில் மாற்றம் பண்ணுவீங்க முக்கியமான கம்யூனிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் தடைபட்டது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் பெரியவங்களில் கவனமாக பார்த்துக்கணும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கு பொருளாதார பார்த்தா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கு மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு பண்றது உங்க உகந்த பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான மிக மிக முக்கியமான பத்தாம் இடத்துல பதினோராம் இடம் சொல்லக்கூடிய ஐயன ஐயனசையன போக விரயஸ்தானத்திற்கு சூரியன் புதன் குரு மூணுமே வந்து சஞ்சரிக்க உள்ளது ஸோ அப்போ என்ன நடக்கும் முதல் பதினான்காம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க வேலைகளில் பெரிய பதவிகள் கிடைக்கும் இருக்கிற வேலையில் ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது அது நடக்கும் உங்கள் நண்பர்கள் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக ஒரு பதவிகள் கிடைக்கும் பெரியவங்க மூலியமாக பதவிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினோராம் பாவகம் சொல்லக்கூடிய லாபத்தில் போகிறதுனால அந்த பதவியே உங்களுக்கு லாபமாக மாறும் அந்த இடமே உங்களை உங்களுக்காக மாறும் அதாவது அங்கே நடக்கக்கூடிய அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம எங்கே போய் உக்காந்தாலும் கை மேலே தூக்கணோன்னே அந்த சுவிட்ச் போர்டு இருக்கும் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லுவார் நம்ம யார் எது பண்ணாலும் நமக்கு சாதகமாக நடக்குதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் இதில் என்னென்னா உங்கள் அப்பானாலும் லாபம் உங்கள் முன்னோர்கள்னாலும் லாபம் உங்கள் வீட்டில் பெரியவங்கனாலும் லாபம் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் சுப வரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கையெழுத்துடுறது டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது கால் முட்டி நரம்புகள் நிகமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத பார்த்துக்கணும் நல்ல காரியங்கள் பேசும் பொழுது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்து பேசுறது நல்லது இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் பெண்கள் மற்றபடி செம்மையாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் தான் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது காமாட்சி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியங்களை எடுத்துக்கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவகம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் மூணு கிரக சஞ்சாரம் பதினாலு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது அதனால் பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி நண்பர்கள் மூலியமாக வெற்றி சந்தோஷம் குழந்தை பிராப்தம் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி விரயங்களும் ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து பதினஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் நைட் நேரம் வேலை செய்கிற மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் பிபிஓ சம்பந்தப்பட்ட துறைகளில் டிசைனிங் சார்ந்த துறைகளில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நைட் நேரம் வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நைட் நேரம் தூங்கும் பொழுது மொபைலில் மினிமம் பத்தடி தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் பட் பொழுது பெரிய ரிசல்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் இன்னும் ஒம்போதுலேருந்து பத்துக்கு போகும்பொழுது மிகப்பெரிய வேலை மாற்றம் ஏற்படும் இரண்டாம் தொழிலில் ஜம்ப் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பாஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் டேபிள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக முக்கியமாக உங்கள் பெண்ணை மாற்றுவீங்க இல்லை லேப்டாப்பை மாற்றுவீங்க இல்லை மொபைலை மாற்றுவீங்க இந்த மாதிரி மிகமான முக்கியமான ஒரு மாற்றம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மாணவ மாணவிகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இல்லையான்னு பத்து பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கிறது டாக்குமெண்டரி செக் பண்ணிக்கிறது டேட்டாவெ வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யாராவது எம்ளாயஸ் வராங்கன்னா கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் இலசாக இருக்கிற ஆளுகளாக இருப்பாங்க கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருப்பாங்க சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க அவங்க மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குது பிள்ள ஏற்றம் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது தெரியமா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப பெரிய ஒரு நல்ல படங்களை அச்சீவ் பண்ண முடியும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நடக்கப் போகிறது எட்டாம் இடத்துல மூணு கிரக சஞ்சாரம் சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது என்ன பண்ண முடியும் ஆனால் சொல்லிதானே ஆனோம் அதனால சில விஷயங்கள் அப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு அந்த சங்கடம் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போய்டும் எது பிரச்சனை கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகம் மிக்க ஒரு ஸ்தானம் முன்னோர்கள் அனுகிரகம் மிக்க ஸ்தானம் குழந்தை பாக்கியம் வரன் வேண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கும் நல்ல படிப்பு வரும் உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஈஸியாக பிரத்தியார்கிட்ட பேசி ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும் வேலைகளில் முக்கியத்துவம் பெறணும் வேலைகளில் ஒரு ஷிஃப்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னதான் தைரியம் இருந்தாலும் இரவு நேரத்தில் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடம்பு நல்லா ஆகும் நல்லா படுத்து தூங்குங்க பல பிரச்சனைகள் நீங்கள் நிவர்த்தி ஆவீங்கன்னு சொல்லலாம் நல்ல கை கால் வலி இதெல்லாம் சரியாக போயிடும் பெரியவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டோ இல்லையோ ஆனால் சின்னவங்க மூலியமா பெரியவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு படிப்பில் அதிகம் கவனம் தேவை மாணவ மாணவிகளுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு முக்கியமான ஒரு சுபகாரியத்திற்கு செலவு பண்ணுவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக ஒரு செலவு வரும் ஆனால் அதெல்லாம் நல்லதுன்னு எடுத்து பண்ணுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அது எல்லாமே பிரச்சனை தான் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் செம்மையாக ஓடும் தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஃபிஃப்டீன்த்கு அப்புறம் சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு பண்ணுறது உகந்த பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல மூணு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அவர் என்ன பண்ண போகிறாரு மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் மாறிக்கும் பொழுது அது எட்டாம் இடத்திற்கு போவார் ஸோ சிம்ம ராசிக்கு பொதுவாக எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து நரம்புகள் பாதிப்பு கொடுக்கும் ஒன்று புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு வயரு இன்டர்நெட்டு கேபிள் இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி அத்தை மாமா சம்பந்தப்பட்ட உறவுகளில் வரிசையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மாமாவுடைய உடல்நிலைகளில் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகள் அள்ளித்தரும் எதிர்பார்க்காத நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலையை கொடுப்பாங்க ஆனால் உடனே பண்ணணும்னு அவசரப்படுத்துவாங்க நிர்பந்தப்படுத்துவாங்க ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக உடனடியாக இருந்தால் வரும் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்மம் இதில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் உடம்பை கவனமாக பார்த்துங்க இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் உங்கள் பிரச்சனைகளை வெளியே போய் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள் வெளியே கிட்டே சொல்லும் பொழுது அது உங்களுக்கே நெகட்டிவாக மாறும் மெயினாக மொபைலில் லேப்டாப்பில் பேசும் பொழுது சோஷியல் மீடியாவில் பேசும் பொழுது சிம்ம ராசி அந்த லக்னத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது சாமுண்டீஸ்வரி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தான் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னால் வெற்றி ஸ்தானம்னு நான் சொல்வேன் ஏன்னா ஆறாம் இடம் பல பேருக்கு ஒரு போராட்டமான ஸ்தானம் தான் சொல்வாங்க ஆனால் ஆறாம் பாவகம் நல்லா இருக்கும் பொழுது விடாப்படிவாதமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு காரிய சித்தி ஏற்படும் சொல்லலாம் வெற்றி பெறணும்னா ஆறாம் பாவத்தை இறக்குனா தான் அதை வெற்றி பெற முடியும் அதாவது ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அது ஃபோர்ஸ் இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அவங்களோட சிந்தனைகளில் ஒரு மாற்றம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அது ஆறாம் பாவகமாக இருந்து செவ்வாய் ஆறாம் பாவகத்தையும் டச் பண்ணிச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டாஸாக இருந்தாங்கன்னா அடித்தது சிக்ஸர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கிளாப் பண்ணுறதே இடது கிழக்கில்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு மாற்றம் இருக்கும் மைண்டு சிந்தனைகளில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதன் ஸோ கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரங்களில் இந்த மாதங்களில் கண்டிப்பாக மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நம்பர் ஒன் ரெண்டாவது எதிரிகள் உருவாகக்கூடிய பிராப்தம் உண்டு டில் ஃபோர்டீன்த் வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் வீடு விற்கிறது புதுசாக வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது கடன் வாங்கிறது உடம்பு பிரச்சனை இருந்து வெளியே வருவது இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போதோன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஆன நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் காதல் கைகூடும் இரண்டாம் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் நல்ல கவனம் செலுத்துறது வியாபாரம் சிறந்து வழங்குவது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் இந்த நாலு நைன் மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க எல்லாமே கரெக்டாக செட் ஆகும் இந்த மாதம் முழுக்க முழுக்க சந்தோஷம்னு பார்த்தோம்னா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனியுடைய வீட்டில் மூணு கிரக சேர்க்கை இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏறும்னு நிறையா நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதே சூரியன் அதே குரு வந்து உங்களுக்கு சூரியன் புதன் வந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கு மாறுறது அந்த இடத்துல புதன் நீச்சம் வேலைகளில் தொழில்களில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமான லீஸ் அக்ரிமெண்ட்டில் தப்பாகலாம் அக்ரிமெண்ட்ஸில் பேசிக்கலாம் தப்பாகலாம் ஒர்க்கில் பொழுது கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் டேட்டா தெஃப்ட் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயணம் பண்ணும் பொழுது மொபைலில் அனுப்பக்கூடிய மெசேஜ் நமக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பட் இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் மண் மண் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் இதே சூரியன் குரு ஏழாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஒரு பெரிய யோகமாக மாறும்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போகும்போது அந்த வரன் கண்ணுக்கு தெரியும் கூட வேலை செய்யக்கூடிய நபரை வந்து காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வேலை செய்யக்கூடிய நபரை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருங்கிறது ஜீவகாரகன் அந்த ஜீவகாரகன் கூட ஆத்ம காரகன் சேரும் பொழுது அந்த ஜீவனும் ஆத்மனும் சேரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பான் அதனால உங்களுக்கு ஒரு யோகம் அது வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும் ஸோ ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் வந்து அருமையான மாதமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் கூட்டு கழிச்சு பார்த்தாலும் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்களாகட்டும் உங்களுடைய வேலைகளாகட்டும் உங்களுடைய முக்கியத்துவம் மாட்டும் கொஞ்சம் பார்த்து கவனித்து நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வட்டாரங்களில் கனெக்டிவிட்டி ஏற்படும் பெரியவங்க மூலியமாகவும் நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்கள் கொஞ்சம் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலனை எடுத்துக்கணும் சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம்னால் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னமான் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு மிக முக்கியமான இரண்டு மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நாலாம் பாவகத்தில் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கப்படுது அதனால் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் மூலியமாக லாபம் வண்டி வாகனங்கள் மூலியமாக யோகம் படிப்பின் மூலியமாக யோகம் தாய் வழி உறவுகள் மூலியமாக யோகம் ரத்தம் வந்த உறவுகள் யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அதெல்லாம் வந்து சேர்ந்தக்கூடிய பாக்கியங்கள் மனசு பேசிகளாக சந்தோஷமாக இருக்கிறது காதல் கைகூடுவது எல்லா விதிலையுமே சுகம் காணுவது இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி அடிங்கின்ண்டே போகலாம் ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த மாதம் மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்கப்புறம் காதல் இணக்கம் குழந்தை நோய் கடன் வழக்கு இது எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகும் பிரச்சனைகள் தான் சால்வ் ஆகும் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபிட்டாக உட்காந்துப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய குரு அனுகிரகம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நிறையா நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் வெளிநாடு செல்வதற்கான பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உடனடியாக நடக்கக்கூடிய சூழல் தென்படுறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது மார்ச் மாதத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய மூன்று ராசிகள் அப்படின்னு எடுத்தோம்னா விருச்சிகம் நம்பர் ஒன் மீனம் நம்பர் டூ அதுக்கப்புறம் கடகம் நம்பர் த்ரீ இந்த மூணுமே வந்து ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் வரும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கப்படுறது பெண்கள் உண்மையான மகிழ்ச்சி உண்டு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்ததுனால் எல்லாம் சரியாக போயிடும் தாம்பத்தியத்தில் பிறந்த பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக போயிடும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து பஞ்சாயத்து பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய அம்மோகமான காலகட்டங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தோன்னா நைன்டி பர்சன்ட் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா நூறு சதவீதம் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் வந்தால் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு கொடுத்துடணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் நண்பர்கள் மூலியமாக லாபம் சகோதர சகோதரிகள் மூலியமாக லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃபோர்டீன்த் வரைக்கும் நடக்கும் மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்திற்காக வீட்டில் செலவு பண்ணுறது வீட்டிற்காக செலவு பண்ணுறது தாயாருக்காக செலவு பண்ணுறது ரத்த வந்த உறவுகளுக்காக செலவு பண்ணுறது மெயினாக சொன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் மெயினாக வந்து உங்களுடைய உபகரணங்கள்னு சொல்லுவோம் கேமரா லைட்டு ஸ்டாண்டு மொபைலு லேப்டாப்பு இன்டர்நெட்டு கேபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது எதாவது மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஸ்டக்காகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவ யாரெல்லாம் வந்து கணக்கர்களாக இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த இடத்துல வந்து கணக்கு தப்பாக போகும் அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் உங்கள் ஜோப்லேருந்து பணம் போகக்கூடிய நிலைமை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக அதே மாதிரி ஒரு சின்ன கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க அதில் ஏதாவது கையாடல் பண்ணிக்க போகிறாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் லைட்டாக கொலஸ்ட்ராலோட இஷ்யூஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால பிளாக் ஏற்பட்ற வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலும் சரி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஒரு சேஞ்சு தான் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் மன நிம்மதி கொஞ்சம் குறையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை தாயார் கோவிலுக்கு போய் எழும் சம்பளத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது சூப்பராக இருக்குது தேவை மாறுங்க மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் இந்நாள் வரை பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றி பெறும் பதினான்காம் தேதிக்குள்ளே தேவையான பண வரவு எல்லாமே வரும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க அதுக்கும் நல்லாயிருக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் வியாபாரம் சிறந்து வழங்கும் கொடுத்த பணங்கள் பாஸ் பாக்கி ஆகும் பாக்கிலாம் வசூலாகும் எல்லாமே வந்து பணம் பொருளாதாரம் குடும்பத்தை சார்ந்த நல்ல விஷயங்கள் ஃபோர்டீன்த் வரைக்கும் நடக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு மூன்று கிரக சஞ்சாரம் குருவுடைய வீட்டில் சூரியன் புதன் நீச்சமையா உட்காந்துருக்கார் சேரப்போகிறார் ஸோ ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் மார்ச் ஃபிஃப்டீன்த்கு அப்புறம் ஸோ வரை மொபைலில் அனுப்பாமல் மொபைலில் பேசாமல் நேரில் போய் பேசுகிறது நல்லது அதே மாதிரி அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து லிட்டிகேஷன் இல்லாமல் சைன் பண்ணோம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எது செஞ்சாலும் பிரச்சனையாகும் மீடியா துறை பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆபத்து ஸோ பி கேர்ஃபுல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மற்றபடி எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரருடைய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏதோ இடத்துல சின்ன மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு காது வலி வரும் இடது காலு தோல்பட்டை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வர்டிகோ இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் பெரிய இஷ்யூஸாக இல்லாமல் இருந்தாலும் ஸ்டில் டு பி டேக்கன் கேர் ஓவரால் லோடு எடுக்கக்கூடாது ஒரு தலைகாணி நல்லா இன்னொரு தலைகாணி மாற்றது அந்த தலைகாணினால பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ மற்றபடி பெரிய பாதிப்புல ஒன்றும் கிடையாது யாருக்கு பாதிப்புன்னு கேட்டால் மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு பேசிக்கலாம் நல்லா படிக்கணும் நைட் நேரம் படிக்காமல் காலையில் படிங்க கண்டிப்பாக நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் முக்கியமான டாக்குமெண்ட்டை தொலைச்சக்கூடாது ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்க மற்றபடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மதுரை மீனாட்சி தாயாருக்கு வந்து வழிபாடு பண்ணுறது அஞ்சு பேருக்கு ஏதாவது ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது இந்த பஞ்சாங்கங்கள் வாங்கி கொடுக்குறதுல உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் மறைந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண் சால்வ் பண்ணோன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ண முடியும் சந்தோஷம்னு பார்த்தா ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குது பொள்ளார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினைந்தாம் தேதி பதினேழாம் தேதி இந்த இரண்டு நாட்களில் மிக முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்கப்படுது சூரியன் புதன் இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்கப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட் இஸ் த சினோரியோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்கள் லக்னத்துலேயே மூணு கிரக சேர்க்கை சனி சூரியன் புதன் மூணுமே சேர்ந்துருந்தாங்க ஸோ சரி சூரியன் பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பா பையனுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறையா லாஜிக்கல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பட் இந்த காலகட்டங்கள் நிறைய தலைவலி வேதனைகள் கால் முட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கலாம் நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் நடந்திருக்கலாம் நான் உண்மை என்னென்னா இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானம் ஆனால் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அதனால் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் கூடிய மிக முக்கியமான ஒன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேறு ஒரு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் பணத்தை ஒரு முக்கியமான ஒரு வரையமாக இருக்கலாம் தண்ட வரையமாக இருக்கலாம் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேச்சில் கவனம் தேவை நிறையா பேருக்கு நீங்கள் பேசும்பொழுது தெரியாமல் வளரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா ஸ்டக்காகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முகம் லக்ஷணம்னு சொல்லுவோம் நெத்தியில் நிறையா பேருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டு பெரிய ஒன்றும் கிடையாது பேச்சில் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறது நல்லது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறோன்னு போயிட்டு படத்தை அங்கே லாக் பண்ணுற மாதிரி நிலைமை வரக்கூடாது அதனால் சொல்கிறேன் இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எல்லா காரியத்தையும் முடிச்சுருந்தா அது உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல நல்லபலன்களையே கொடுக்கும் பெரிய பாதிப்புலன்னு கொடுக்காது எல்லாமே சேஃபாக பிரச்சனையே இல்லாமல் நீட்டாக கூலாக முடிஞ்சிடும் பெண்கள் நிறைய விஷயங்களை புலம்புவீங்க ஸோ புலம்பாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மன சந்தோஷமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை தியானம் பண்ணுங்கள் தாயாருடைய வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே தத்துல்யம் ராம நாம வராணனே அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை எழுதுங்க முடிஞ்சா அது எழுதி கண் கொண்டு போய் வாஞ்சனோடைய சந்நிதியில் கொடுங்க இல்லைன்னா ராமபிரானுடைய சந்நிதியில் கொடுங்க பயங்கரமான மாற்றங்கள் ஏராளமான மாற்றங்கள் கொடுக்கும் ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஏக பரிகாரம் ஒரே பரிகாரம் என்னென்னா சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொன்ன எந்த விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் ஷார்ட் வேர்ஷன்லேயும் சுந்தராகாண்டம் உண்டு ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் கூட உண்டு சங்கிப்தம்னு சொல்வோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலும் உண்மையாக உங்களுக்கு சந்தோ இந்த டெக்னாலஜியோடைய பெரிய ஒரு பெனிஃபிட்டு பெரிய ஒரு சந்தோஷமே இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் படிக்க படிக்க உங்கள் பிரச்சனைகள்லாம் பண தட்டுப்பாடுகள் நீங்கும் கண் பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பயங்கரமா இருப்பீங்க தேதி மாறுங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை பன்னிரெண்டாம் இடத்துல ஐயன ஷயன பூக விரயஸ்தானத்துல தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மன உழைச்சல்கள் உடல்நிலை பாதிப்புகள் நண்பர்கள் மூலிமா பிரச்சனை கூட இருக்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு லக்னத்தில் வரக்கூடிய இரண்டு முக்கியமான கிரகங்கள் அதில் ஒன்று புதன் நீச்சம் சூரியன் பரவாயில்ல ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது ஸோ சூரியன் குரு இரண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு கால நிலைமையில் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய பதவிகள் கிடைக்கும் உங்களை தேடி நாடி வருவாங்க தயவுசெய்து கையெழுத்து மட்டும் போடக்கூடாது செக்கு டாக்குமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக பார்த்து போடுறது ஏன்னா கோச்சார பலன்களில் பொதுவாகவே புதன் நீச்சமாகும் பொழுது நம்மளுடைய எழுத்து நமக்கு எதிரியாக மாறும் நம்மளுடைய கையெழுத்து நமக்கு எதிரியாக மாறும் நம்மளுடைய பேச்சு நம்ம எதிரியாக மாறும் அதனால் இந்த காலகட்டங்களுக்கு மைண்டு ஸ்டக்காகும் ஒரு விதமான தெரியாத பயம் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு நான் பெருசாக ஒன்றாக தெரியுமா இருங்க ரியாலிட்டி தான் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது மற்றவங்கள எடுக்க சொல்கிறது மற்றவங்க பார்த்துட்டு உங்கள் நம்ப தகுந்த மனிதாவை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இது கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது முக்கியமான விஷயத்துக்கு போய் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பெருமாள் சந்திக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிக முக்கியமான ஒன்று அது பண்ணால் தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு இந்த மாதத்தில் ஒரு மூணு தடவை நாலு தடவை பார்க்கு போய் உட்காந்துவாங்க வாங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் ஆளிலே கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ இருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ட ஃபோன் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை வச்சு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லி இந்த சோஸ்திரத்தை ஜபம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் பெருமூச்சு விடக்கூடிய அளவில் உங்கள் பாதிப்புகள் உடம்புலை பாதிப்புலாம் சரியாக போய்டும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக செட் ஆகும் ஆனால் கொஞ்சம் தாமதம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பட் நெவர் மைண்ட் இட் வில் பி ஃபைன் ரொம்ப சீக்கிரமே அது சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரொம்ப மோசம் அதாவது ஓரளவுக்கு மோசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் சூரியன் குரு உங்கள் லக்னத்திலேயே சேர்றது உங்களுக்கு யோகம் பேசிக்கலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்பு அப்பா சம்பந்தப்பட்ட தொடர்பு மகன் மூலியமான நல்ல விஷயம் நடக்கிறது மகனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு மனிதர் மூலியமாக அங்கீகாரம் படுத்துவது வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக கொடுக்கும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து பணம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆளிலை கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா ராசியும் அது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி குவந்த்ரோணு குண்வன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க